ஹாய் ஹலோ, வணக்கம். எல்லாம் நல்லா இருக்கீங்கன்னு நம்புறேன். ஸோ நான் வந்துட்டு என் ஐஃபோன் வாங்கின புதுசில் நான் வந்துட்டு ஒரு ப்ராடக்ட் ஃபோட்டோ மாதிரி எடுத்திருந்தேன். ஒரு டாப் டவுன் ஷாட், நாட் அ ப்ராப்பர் ஃப்ளாட்லேயே, பட் ஒரு டாப் டவுன் ஷாட் எடுத்திருந்தேன். அது நான் வந்துட்டு ஷேர் கூட பண்ணல, பிகாஸ் ஐ வாசன்ட் சாட்டிஸ்ஃபைட் வித் இட். அது கம்ப்ளீட்டாக இல்லாத மாதிரி எனக்கு ஒரு ஃபீலிங் இருந்துச்சு. அண்ட் நவ் தட் ஐ ஹவ் அப்டேட் மை டெஸ்க் ஸ்பேஸ் அண்ட் சில இன்ஸ்பிரேஷன்லாம் எனக்கு வந்துகிட்டே இருக்கேன். என்னுடைய இன்ஸ்டாகிராம் ஃபீட்ல வந்துட்டு இந்த டெஸ்க் ஸ்பேஸில் வேறு லெவலில் கலர் கிரேட்லாம் பண்ணிட்டு ப்ராடக்ட் ஃபோட்டோஸ் இருக்கிறதெல்லாம் பார்த்துட்டு இருந்திருக்கேன். ஸோ ஐ தாட் ஒய் நாட் ஐ மேக் மை வேர்ஷன் ஆஃப் இட். ஸோ அதுதான் நீங்கள் நம்ம பண்ண போகிறோம். அதாவது பார்த்தீங்கன்னா, ஐ ஜஸ்ட் லவ் பிளாக் அண்ட் ஃபார்ச்சுனேட்லி என்னை சுற்றி இருக்கிற முக்காசி கியர் எல்லாமே பிளாக்ல தான் இருக்குது. பிளாக் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ப்ளூவை விட, ஐ ரீசென்ட்லி காட் த டெஸ்க் மேட் டெய்லி ஆப்ஜெக்ட்ஸ்லேயே டஃப் 2.1 வாங்கினேன்னா, ஸோ இந்த ப்ரௌன் ஸ்பேஸில் நல்லாயிருக்கும். அதுவும் இந்த பிளாக் அண்ட் ப்ரௌன் நடுவில் இந்த டியூவல் லைன் இருக்குது, இதையும் யூஸ் பண்ணிக்கலாம். ஆர் இதை திருப்பி போட்டிங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ப்ரௌன் தான். ஸோ ப்ரௌன் அண்ட் பிளாக் காம்போ நல்லா இருக்குல்ல, ஸோ அதுதான் பண்ணலாம் அப்படிங்கிறது தான் இன்றைக்கி பிளானே. ஸோ சிங்கிள் ப்ராடக்ட்ஸ்னா பிரச்சனை இல்லை. இந்த மாதிரி மல்டிபிள் ப்ராடக்ட்ஸ் வரும்போது ஃபர்ஸ்ட் திங் யூ ஹேவ் டு டூ இஸ் மேக் ஷூர் தட் உங்களுக்கு என்னென்ன ப்ராடக்ட்லாம் வேணுங்கிறது வந்துட்டு ஒரு செக் வச்சுட்டு மேக் ஷூர் தட் யூ கலெக்ட் தம் ஆல். ஏன்னா வந்துட்டு ஒன்ஸ் எடுத்ததுக்கப்புறம் யூ இந்த ப்ராடக்ட் சார்ஜ் அந்த ப்ராடக்ட் சார்ஜ்ன்னு இருக்கக்கூடாது. ஸோ என்னென்ன ப்ராடக்ட்லாம் வேணுங்கிறது நல்லா யோசிச்சு பார்த்துட்டு உங்கள் பழைய ஃபோட்டோஸ்லாம் திரும்பி பார்த்துட்டு ஓகே இது ஆட் பண்ணலாம் இது ஆட் பண்ணலான்ற மாதிரி எல்லாத்தையும் அக்குமுலேட் பண்ணிட்டு மேக் ஷூர் தட் யூ ஆல் கலெக்ட் தெம். அண்ட் த செகண்ட் திங் இஸ் யூ ஆர்கனைஸ் தெம் இன் சச் வே தட் அது ஒரு நல்ல ஃபோட்டோவாக வரலாம் அப்படிங்கிற மாதிரி. அதுக்கப்புறம் தான் கம்ஸ் த கேமரா அண்ட் லைட்டிங் அண்ட் ஆல் தட் ஸ்டெப்ஸ். இப்போ ரஃபாக ப்ராடக்ட்ஸ் எல்லாம் அடிக்க வச்சதுக்கப்புறம் அடுத்த இம்பார்ட்டண்ட்டான ஸ்டெப் இது வந்துட்டு நாட் எவ்ரி ப்ராடக்ட் ஃபோட்டோகிராஃபர் டெல்ஸ் யூ, பட் இட் இஸ் அ கிவன். அதனால தான் இதை வந்து தனியாக யாரும் சொல்கிறது கிடையாது. பட் சில நேரம் நம்ம கிவன் விஷயத்தையே மறந்துடுறோம். அதாவது ஒரு ப்ராடக்ட் ஃபோட்டோ எடுக்கும்போது மேக் ஷூர் தட் ஃபஸ்ட் யூ கிளீன் த ப்ராடக்ட் வெரி வெல், பிகாஸ் ஃபோட்டோ எடிட் பண்ண உட்காரும்போது உட்காந்து நல்லா க்ளீனாக ஒரு எடிட்லாம் பண்ணதுக்கப்புறம் ஒவ்வொரு டஸ்ட்டும் அப்போ தான் தெரிய ஆரம்பிக்கும். அது ரொம்பவே கஷ்டமான ப்ராசஸ். நான் ஒன்று ரெண்டு வாட்டி பண்ணியிருக்கேன்னால சொல்கிறேன். ஒரு வாட்டி தொடச்சிருந்தால் முடிஞ்சு பெருமையான இருக்கும். உட்காந்து ஒவ்வொரு சின்ன சின்ன ஸ்பாட்டையும் ஹீல் பண்ணிவிட்டு அதெல்லாம் நம்ம தொடச்ச ஈஸியாக போயிடும். ஸோ மேக் ஷூர் தட் ஃபர்ஸ்ட் திங்ஸ் ஃபர்ஸ்ட் என்னென்ன ப்ராடக்ஷன்லாம் பார்த்துட்டு ஒரு சும்மா ஒரு செட்டப்லாம் வச்சு பார்த்துட்டு ஒரு ஐடியா கிடச்சதுக்கப்புறம் யூ டேக் எவ்ரி சிங்கிள் ஒன் ஆஃப் தம் அண்ட் டிஷ்யூலையோ ஏதோ ஒன்று எடுத்து மொத்தமாக அதை க்ளீன் பண்ணுங்கள். ஸ்க்ராச்சஸோ டென்ஸோ நம்ம ஹீல் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி டஸ்ட் எல்லாமே வந்துட்டு தொலைச்சிட்டா நல்லது. அடுத்து கேமரா செட் பண்ணி லைட் செட் பண்ணி எடுக்க வேண்டியது தான். லைட் வந்துட்டு நேச்சுரல் லைட் ஓகே தான், பட் ஸ்டில் ஏதாவது ஒரு ஆர்டிஃபிஷியல் லைட் சோர்ஸாக இருந்துச்சுன்னா நமக்கு அட்வான்டேஜ் என்னென்னா, நேச்சுரல் லைட் சோர்ஸ் வந்து எப்போனா மாறிக்கிட்டே இருக்கும். ஆர்டிஃபிஷியல் லைட் சோர்ஸ்னா நம்ம கண்ட்ரோல் பண்ணி வச்சுக்கலாம். ஆர்டிஃபிஷியல் லைட் சோர்ஸ் இந்த சென்ஸ் பெரிய பெரிய லைட்லாம் நான் சொல்ல வரேன். நான் வந்துட்டு என்னோடய டெஸ்க் டூ சொல்லும் போது இந்த 200 ரூபாய்க்கு நம்ம இந்த விப்ரோ ஸ்மால் டியூப் லைட் சொல்லியிருக்கேன். அந்த மாதிரி சின்ன சின்ன ப்ராடக்ட்ஸாக இருந்தால் கூட அது வந்துட்டு நம்ம சீனை லைட் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். கேமரா வந்து யூஸ்வலி ட்ரைபாடில் இருந்திருந்தால் இன்னும் ரொம்ப நல்லாயிருக்கும். ஏன்னா ஒரே ஸ்டாட்டிக் ஃப்ரேம்லேயே வந்து நம்ம நிறைய வேரியன்ட் ஷாட்ஸ்னால் எடுத்துக்கலாம். கை மூவ் பண்ணிக்கிட்டே இருந்தால் மோஷன் பிளர் ஆகலாம். ஸோ அந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் தவிர்க்கிறதுக்கு ட்ரைபாட் இருந்தால் வெல் அண்ட் குட். ஐ நோ யூ பீப்புள் ஆர் கன் கீப் கமிங் ஆஸ்கிங் அபவுட் த லைட். ஸோ நானே சொல்லிடுறேன், இது வந்துட்டு ஒரு டிஐஒய் லைட். நான் வந்துட்டு ஒரு யூடியூப் டியூட்டோரியல் பார்த்து தான் நானே பண்ணேன். ஸோ அந்த யூடியூப் டியூட்டோரியலோட லிங்க்கும் நான் கீழே போடுறேன். அந்தாலும் பண்ணி அந்த மாதிரி நமக்கு வரல. அவன் வந்துட்டு நீட்டாக கட்டலாம் போனால் எனக்கு அந்த மாதிரிலாம் வரல. மொத்த செலவு ஒரு 500-600 ரூபா தாங்க ஆச்சு. 500-600 ரூபாவே நான் இன்னும் எக்ஸ்ட்ரா ஸ்டாக் இருக்குது. இன்னொன்று இதே மாதிரி பண்ணுற அளவுக்கு ஸ்டாக் இருக்குது, டபுள் ஸ்டாக்கே இருக்குது. ஸோ மிஞ்சி போனால் 300-400 ரூபா தான் ஆகுமே மொத்தமாக சேர்த்தே. ஸோ இதுதான் என்னோடய யூடியூபோட மெயின் லைட்டு. இந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ் ஏதாவது சூட் பண்ணுவோம்னா லைட்டு எல்லாத்துக்குமே இதுதான். அன்ஃபார்ச்சுனேட்லி நம்ம கையில் ஸ்டாண்டு கிடையாதுன்றதால இப்படி தாங்க ஷூ ஸ்டாண்டு, அதுக்கு மேலே இந்த டேபிள் மீட், அதுக்கு மேலே இது, இப்படி வச்சு தான் ஓட்டிக்கிட்டு இருக்கு. ஸோ ஒரு யூடியூப் செட்டப்போ இல்லை ஏதாவது ஒன்று நடக்கணும்னா அப்படியே பட்டுலாம் நடந்துடாது. இந்த மாதிரி ஒரு 10-15 நிமிஷம்லாம் செட்லாம் பண்ணதுக்கப்புறம் தான் நடக்குது. அவ்வளோ எஃபர்ட் போட்டு தான் இருக்கேங்க. ஸோ நம்ம வந்த வேலையை கொடுப்போம். ஒரு சிம்பிள் ப்ராடக்ட் செட்டப்ங்க, லைட்டிங் இருக்குது, ப்ராடக்ட்ஸ் எல்லாம் இங்கே இருக்குது. வி ஹாவ் அ கேமரா ஆன் த ட்ரைபாட் அண்ட் மேனுவல் ஃபோக்கஸில் போட்டுட்டு ஜஸ்ட் டேக் அ கப்புள் ஆஃப் ஷார்ட்ஸ் டு ஃபிகர் அவுட் தட். அண்ட் ஆஃப்டர் செவரல் மினிட்ஸ் சுற்றி சுற்றி எடுத்து எடுத்து ஒரு பேட்டரியவே காலி பண்ணிட்டேன். என்ன பண்ணலாம், அவ்வளோதாங்க முடிஞ்சு போச்சுங்க. ஆக்சுவலாக என்ன கதைனா,
நான் இந்த மாதிரி எடுத்துக்கிட்டு இருக்கணும் அப்படின்றதான் ஒரு ரெண்டு மூணு நாள் நான் இதுக்கு முன்னாடி எடுத்துகிட்டு இருந்தேன். இந்த மாதிரி எடுத்துகிட்ருக்கேன் அப்படின்னு பேந்து செஞ்சு காட்டிட்டு ஃபோட்டோஸ் எல்லாம் அப்படியே எடிட் பண்ணதை போட்டுட்டு அப்படியே ஒரு ரீலாக போடலாம் அப்படின்றதா என்னோட பிளானாக இருந்துச்சு. பட் ஸ்டில் ஐ டோன்ட் நோ இஃப் திஸ் இஸ் யூஸ்ஃபுல் ஃபார் யூ கைஸ். நான் இன்னும் என்னென்னலாம் வீடியோவில் கொண்டு வரலாம் அப்படிங்கிறதையும் சொல்லுங்கள். நான் இன்னும் நானே எடுத்து நானே பண்ணிகிட்டு இருக்கிறதால இன்னும் என்னென்ன மாதிரிலாம் பண்ணலாம் அப்படின்னு எனக்கு பெருசு ஐடியா இல்லை. ஸோ அதனால தான் வந்துட்டு இதுக்கு முன்னாடி நீங்கள் அந்த ப்ராடக்ட் வீடியோ ஒன்று நான் பண்ணியிருந்தேன், அதுக்கு ஒரு பேந்து செஞ்சு ஷேர் பண்ணியிருந்தேன். ஸோ அதுவும் அந்த மாதிரி தான் போச்சு. நானே தனியாக வீடியோ எடுத்து நானே தனியாக பிஹேந்த சின்ஸும் வச்சு நானே இந்த பேசுகிறதையும் பண்ணி அது கொஞ்சம் டயரிங்காக இருந்துச்சுங்க. சேம் வித்லுடைய இது ஆக்சுவலாக இன்றைக்கி பிளானே கிடையாது. இந்த மாதிரி நான் ஒரு வீடியோ எடுக்கணும் அப்படின்ட்டுலாம் அப்படியே அந்த ஃப்ளோவில் எப்படியோ நடந்துருச்சு. நான் சுத்தமாக எதுவும் பிளான் கூட பண்ணல. அதனால் அப்படியே அங்கங்கே என்னென்னலாம் பேசணும், என்னென்னலாம் சொல்லணும், உங்களுக்கு என்னென்னலாம் நான் பண்ணிகிட்ருக்கேன்றது எல்லாத்தையும் ஃபிகர் அவுட் பண்ணிட்டு அப்படியே ஒரு ஃப்ளோவில் பேசிகிட்டு இருக்கேன். ஸோ ஐ ஹோப் யாரோ ஒன்று ரெண்டு பேருக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு நம்புகிறேன். ஸோ அவ்வளோதாங்க. அடுத்து என்னென்ன வீடியோ பண்ணணுன்னு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஐ திங்க் ஐ சீ இன் த நெக்ஸ்ட் வீடியோ வெரி சூன். அண்டில் தென், மகிழ்ச்சி.